கட் பண்ணிட்டு என்னோட ஸ்ட்ரிங்கை மாத்த வந்திருக்கேன். ஸ்ட்ராங்காகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிடிஎம்வி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிவசக்தி ஸ்போர்ட்ஸ் ஷாப்பு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்ம கையிலேயே பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு வந்து பேட்மிண்டன் ராக்கெட்டு, அது இல்லாமல் வந்து டென்னிஸ் ராக்கெட்டு, அது இல்லாமல் ஸ்குவாஷ் ராக்கெட்டும் வந்து இங்கே வந்து 10 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க. அது இல்லாமல் இங்கே சேல்ஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஷாப்புக்குள்ளே போய் பார்க்கலாம் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சிவசக்தி ஸ்போர்ட்ஸ் ஷாப்புக்குள்ளே வந்தாச்சு. ஷாப்புக்குள்ளே வந்து நம்ம ராஜேஷ் அண்ணா கிட்ட வந்து ராஜேஷ் அண்ணாவை பற்றி கொஞ்சம் ரெண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுப்போம். அது இல்லாமல் வந்து ஷாப்பை பற்றியும் நம்ம கேட்டலாம். ஆனால் உங்கள் பேர் வந்து ராஜேஷ், நான் சொல்லிட்டேன். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில்? 25 அந்த ஃபீல்டில் இருக்கேன். ஓகே. கடை வச்சு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஒரு 10 இயர்ஸாக மவுண்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். குருநாதர் இஃபான் பாய் சொல்லிட்டு, அவர் தான் குருநாதர். ஆமாம், அவர்கிட்ட வந்து நாங்கள் தொழில் கற்றுக்கிட்டு என்னை வாழாக்கி விட்டார். இப்போ நான் என் ஃபேமிலி எல்லாம் செட்டில் நல்லபடியாக இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. அது பார்த்துட்டு ஆக்சுவலாக உங்ககிட்ட நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நான் வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா 2-3 கஸ்டமர் கடைக்கான வந்து வாங்கிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து 25 இயர்ஸ் இருக்கீங்க, எவ்வளோ ராக்கெட் இது வரைக்கும் ரெடி பண்ணியிருப்பீங்க? ஃபஸ்ட்டாக மேனுவலே பண்ணுவோம். இப்போ தான் மிஷின்லாம் வந்தது. 20 இயர்ஸ் அது முன்னாடி நாங்கள் மேனுவலே பண்ணுவோம். மேனுவல் ராக்கெட் 50 நாளைக்கு ஒரே கிடைக்கும். ஒரே ஷாப் தான் மவுண்ட் லேஸ்ட் ஸ்போர்ட்ஸ், அவர் ஒரே ஷாப் தான். 9 ஏக்கர் மேனல் இப்போ மிஷின் வந்தனால பேப்பர் பண்ணுறதுனால 30-35 ராக்கெட் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு. இப்போ லாக்டவுன்னால இப்போ கிளப்லாம் மூடி இப்போ ஓப்பன் ஆகிறதுனால இப்போ கொஞ்சம் 25-30 அப்போ போயிட்டுருக்கு. வேறு ஆக்சுவலாக அப்படி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25-30 அப்படின்னு பார்த்தீங்கனாலே 20 ஒரு நிமிஷம் கஷ்டம், அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டார். கொஞ்சம் ஒரு நிமிஷம், இது கம்பெனி ஸ்டிங் இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சுத்தமாக பவர் இல்லைனால இப்போ கட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டிங்கை மாற்ற வந்திருக்காங்க. ஆமாம், மாற்ற வந்திருக்காங்க. ஒன்றுமே டைட் ஒன்றுமே இருக்காது, அதனால் புதுசாக மாற்ற வந்திருக்காங்க. இப்போ ராஜேஷ் அண்ணா ஸ்போர்ட்ஸ் ஷாப்போட வந்து ஒரு கஸ்டமர் வந்து வந்திருந்தார். ஸோ நம்ம அவர்கிட்ட நம்ம அவர் அந்த ஷாப்பை பற்றி ரிவ்யூவே கேட்டுப்போம். சார், உங்கள் பேர் சார்? என்னுடைய பேர் செந்தில் வேலைங்க. ஓகே ஓகே சார். இவர் சார்கிட்ட தான் நான் 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். 10 வருஷமாக? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே சார். நல்லா பண்ணுறாரு, அதனால் எப்போவுமே நாங்கள் என்ன ஒரு ரிப்பேரு என்ன கட் பண்ணுறது இந்த மாதிரி நெட்டு போகிறதுன்னா இவர்கிட்ட தான் வந்து பண்ணிப்போம். சூப்பர் சூப்பர். உடனே முடிச்சு கொடுத்துருவாரு. ஹாஃப் அன் அவர் தாங்க அவர் டைம். அவர் டைம் ஹாஃப் அன் அவரில் பண்ணி கொடுத்துருவாரு. சூப்பர், பண்ணி பண்ணிவிடுவார். நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி கொடுப்பாரு. ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரைட், தேங்க்ஸ். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போதே வந்து ஒரு கஸ்டமர் வந்து அண்ணங்கிட்ட கொடுத்துருக்காரு, ஒரு ஹாஃப் அன் அவரில் முடிச்சு கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டார். நம்ம நான் எதில் விட்டோம், ஒரு 25 இயர்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30 ராக்கெட்ஸ் ரெடி பண்ணியிருந்தாலே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ் கிட்ட வருதுன்னா, 2 லேக்ஸ் மேலே பண்ணியிருக்கோம். இல்லை நம்மளுக்கு அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம கேட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புது ராக்கெட்டை வந்து அந்த ஸ்டிங் கம்பெனிக்கிட்ட அவங்க 10 நாள் வாங்கி இருக்கும், பேட் வாங்கி 10 நாள் இருக்கும், அதை கட் பண்ணி இப்போ மாற்ற சொல்லியிருக்காங்க. சுத்தமாக இருக்காது, ஃபார்மெட்டுக்காக போட்டுற ஸ்டிங் அது. நம்ம மாற்றினாதான் உங்களுக்கு ஃபீல் நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டிங்கோட வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா? இதோட ஸ்டிங் பார்த்தீங்கன்னா BG65 சொல்லிட்டு ஒரு ஸ்டிங் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் எப்போ போடுறது, இது 80% போடுறது. இது வந்து 450 சார்ஜஸ் கிட்டு கெட்டிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து ஸ்டிங் மட்டும் தனியாக வாங்கினா வெளியே இந்த ஆன்லைனில் 400 இருக்காங்க. நீங்கள் வந்து ரெடி பண்ணி நாங்கள் இப்போ கெட்டு ஸ்டிங் பண்ணுறதுனால ஆன்லைன் வாங்கி போடுறதுனால 450 எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. வேறு 50 ருபீஸ் தான் இப்போ நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறது பண்ணுறாங்க. இல்லை, அவங்க ஆன்லைன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம ஆன்லைன் நம்ம இதுவாக இருக்கும். இப்போ ஸ்டிங்கு 400 மட்டும் கொடுப்பாங்க. நான் 450 தனியாக வாங்கினா 300 ஹோல்சேலில் நாங்கள் வாங்குறது. நாங்கள் 150 கெட்டிங் சார்ஜ் பண்ணி 450 கெட்டிங் சார்ஜ் பண்ணுவோம்.
இது வந்து நியூவா லான்ச் பண்ணியிருக்காங்க யோனட்ஸில். ஓகே ஓகே. எஸ் போல்ட் சொல்லிட்டு வச்சிங்க 1000 ருபீஸ் வித் கேட்டு கெட்டிங்ச்சார்லாம் சார். ஓ சூப்பர். அப்போ 700ல் வச்சிங்க இருக்கு. ஓகே. இது 900ல் வச்சிங்க இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா லாட்டாக நாங்கள் மொத்தமாக எடுத்துருவோம். ஸ்ட்ரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக லாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லா கலர்ஸும் இருக்கும். ரெட் கலர், எனி கலர்ஸ் எல்லாமே கலர் கிடைக்கும். எல்லா ஸ்ட்ரிங்லேயும் எனக்கு 100 ருபீஸ் வீக்லி எனக்கு போயிட்டுருக்கு. அதனால் எல்லா ஸ்ட்ரிங்கும் எனக்கு இன்னும் கலர்ஸ் ஃபுல்லாக பார்த்து வந்து விளையாட நல்லா உள்ளே போயிட்டாலே இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். விளையாடிட்டே இருப்பாங்க. ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 12,000 ராக்கெட் இருக்குது. 1000லேருந்து 12,000 ப்ரொஃபஷனல் ராக்கெட்டு. ப்ரொஃபஷனல் ராக்கெட்டு ஜாயின் சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனல் மீன்ஸ் அந்த சிங்கிள் ஜாயின்ட் இல்லாத ராக்கெட் வந்து 1000லேருந்து நல்ல ராக்கெட் இருக்குது. டி ஜாயின்னா 250-300லாம் இருக்குது. 250-300 அதில் ஓப்பன் லெவல் விளையாடுறாங்களே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. இண்டோரில் நல்லா விளையாடுறவங்களுக்கு சிங்கிள் ஜாயின் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ கேப் விளையாடுறாங்க எவ்வளோ விளையாடுறவங்க நீ பேப்லம் உங்களுக்கு நீ கேப்பு இந்த ஆங்கிள் காலில் போடுற பெயினுக்கு அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே ஷெட்டிலுக்கு பேட்மிண்டனுக்கு என்னென்ன ஏ டு விஜெட் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே நாங்கள் வச்சிருக்கோம். ராக்கெட் என்ன ஏ டு விஜெட் ஹேண்டில் இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் உடஞ்சிச்சு ஹேண்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஹேண்டில் கட்டை உடஞ்சிருவோம் சில கட்டை ஃப்ரெஷ்ஷாக மாற்றி கொடுத்துருவோம். ஓகே. ராக்கெட்டு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேவரட் ராக்கெட்டு அப்படின்னு இருக்கும் அவங்க கொடுத்ததுக்கே மனசு வரும். ஆமாம். நீங்கள் வந்து அதெல்லாமே 3-4 இடத்துல உடஞ்சிருவோம் சில ராக்கெட்லாம். அதை எனக்கு பண்ணி கொடுக்கணுவாங்க. அதை நான் சேலஞ்ச் எடுத்து பண்ணி கொடுப்போம். அதை எடுத்து பண்ணி அவங்க டென்ஷன் 25 ஃபைவ் இயர்ஸ் போட்டு கொடுப்போம் கேரண்டியாக. ரொம்ப நிறைய பேர் ஹாப்பியாக இருக்காங்க. என் சென்டிமெண்ட் ராக்கெட்டு வீட்டில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. ஓகே. அது அது காட்டுங்கண்ணா அது வந்து ஒரு ராக்கெட் அந்த மாதிரி உடஞ்ச ராக்கெட்டு. இது வந்து வந்து பண்ணாத ராக்கெட் இது பண்ணாத ராக்கெட் இது வந்து உடஞ்சிச்சு துண்டாக உடஞ்சிச்சு. ஓகே ஓகே. இதை வந்து நாங்கள் ஃபைபர் பீஸ் வச்சு மோல்ட் பண்ணுவோம். ஓகே. ஃபுல்லாக பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா இது நாங்கள் பண்ண ராக்கெட்டு. இது சுத்தமாக என்ன ராக்கெட் கலர்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே நாங்கள் டிட்டோ பண்ணிவிடுவோம். இது போல் துண்டாக உடஞ்ச ராக்கெட்டு கிளாஷ் ஆகி துண்டாக உடஞ்ச ராக்கெட் துண்டாக உடஞ்ச உடஞ்சதை நாங்கள் ரெடி பண்ணி அதை பெயிண்டிங் கெயிண்டிங் எல்லாம் கொடுத்து அது ஒரிஜினல் அதே டென்ஷன் அதே 27 எல்பிஎஸ் ராக்கெட் கெப்பாசிட்டி 28 எல்பிஎஸ் அதே எல்பிஎஸ் நாங்கள் போட்டு வச்சு. ஆமாம். இது வந்து திருவள்ளூர்லேருந்து வந்திருக்காங்க. ஆமாம். இங்கே திருவள்ளூர்லேருந்து நம்மளுக்கு வந்திருக்காங்க. திருவள்ளூர் வந்து லோக்கல் நான் சொல்கிற தூத்துக்குடி தூத்துக்குடி திருச்சி மதுரை எல்லா ஸ்போர்ட்ஸ் ஷாப்பு கடைக்காரங்க எல்லாம் பார்சல் அமைச்சு விட்ருவாங்க. நாங்கள் பண்ணி நாங்கள் 2 டேஸில் அவங்க முன்னாடி அமைச்சு விட்ருவோம் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர்ண்ணா. ஆக்சுவலாக உங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை அந்த கிளப்பிலேருந்தே மேக்ஸிமம் அவ்வளோ தமிழ்நாடு இந்தியா கூட இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கிளப்லேருந்தே வந்து வந்துட்டு கிளப்பில் இருந்தது மோஸ்ட் கஸ்டமர்ஸ் நிறைய எனக்கு ரொம்ப இதுவாகும். அவங்களே லைவாக இருந்து பார்த்தீங்களா? ஆமாம். அந்த ஸ்டேட்டாக வந்து பார்த்துட்டு வெயிட் பண்ணி வாங்கி போடுவாங்க. டீ சாப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு பண்ணி ஃபைன் போடுவாங்க. ஓகே ஓகே. கஸ்டமர்ஸ் ஸ்டேட்டாக வந்துடுவாங்க. கிளப்புக்கு நாங்கள் ஸ்டேட்டாக போகிறதில்லை. கிளப்பில் வந்து எனக்கு எத்திர வருவாங்க. அவங்களே எடுத்துருவாங்க. அவங்களுக்கு ரேட்டு போட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து ராக்கெட்ஸ் வந்து நீங்கள் வந்து புதுசுமே வந்து நீங்கள் புது சேல் பண்ணுறோம். என்கிட்டருந்து பார்த்தீங்கன்னா 1000லேருந்து ஒரு 5000க்கு நான் வந்து ராக்கெட் வச்சிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங் போட்டு நீங்கள் ஸ்ட்ரிங் போட்டு அதுதான் என்னோட அட்வான்டேஜ். ஏன்னா கம்பெனிஸ் நான் எப்பவுமே இது பண்ண மாட்டேன். கட் பண்ணிட்டு என்னோட ஸ்ட்ரிங் போட்டு கொடுத்துருவேன். ஸ்ட்ரிங் போட்டு ஸ்ட்ரிங் நான் வாங்க மாட்டேன். இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இல்லாமல் தான் வாங்குவேன். இதே ஸ்ட்ரிங் போட்டு வெளியே ஆன்லைனில் விற்பாங்க. அது நான் ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு கஸ்டமருக்கு இன்னும் கம்மியாக பண்ணி கொடுப்போம். ஆன்லைன் வந்து 1.8 நாங்கள் 1.5 ஸ்ட்ரிங் இல்லாமல் வாங்கிட்டு இல்லாமல் வாங்கிட்டு நாங்கள் ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ரா 50 போட்டு நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு அது வந்து பெஸ்ட். அது வந்து ஹாப்பி ஆகிடும். இங்கே வந்து ஸ்ட்ரிங் போட்டு பண்ணுறதுனால இப்போ நீங்கள் வாங்கி ஸ்ட்ரிங் கட் பண்ணி டபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கெட் பண்ணி வாங்கி போகுது. நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. கஸ்டமருக்கும் நல்லாவே ப்ராஃபிட். இது இந்த மாதிரி எல்லாமே போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. சூப்பர். ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இதுவாகிடும். அதுக்காக தான் பரவாயில்ல பரவாயில்ல. ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார்க்குலாமே வந்து மஷ்டிகளுக்கு இதோட கார்க் வந்து பார்த்தீங்கன்னா யோனக்ஸ் கார்க்கு நல்ல ஃபேமஸ். ஓகே. இங்கே வாங்கினா நம்மகிட்ட கம்மியாக நம்மகிட்டே கம்மியாக இருக்கும். எம்ஆர்பி ஏற்ற எப்பவுமே நம்ம கொடுக்க மாட்டோம். எம்ஆர்பி வந்து 70 போட்டோம்னா 500 கொடுப்போம். அது டிஸ்கவுண்ட் தான் இருக்கும். சூப்பர். இது ஒரு கார்க். இது வந்து பேசிக் கார்க் 500 மாவிஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஓகே. இது மாவிஸுக்கு எவ்வளோ விளையாடுறது இது? ஓகே ஓகே. 950 900 இப்போ எவ்வளோ ரூபாய் இருக்குது? 900 ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் இந்த கிளப்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் மார்க்கிங் ஷூ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படினா அது பார்த்தீங்கன்னா வந்து உட்டு கோட்டை எல்லாமே வந்து காஸ்ட்லியான அது 5-10 lakhs உட்டு கோட்டை ட்ரீ பண்ணுறாங்க. இதே நீங்கள் ஜாக்கிங் ஷூ போட்டு போனீங்கன்னா அதோடைய கோட்டை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இது இதுக்குன்னு தனியாக ஒரு ஷூ ஒன்று இருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா நான் மார்க்கிங் அதுலேயே வந்து போட்டிருக்கோம்.
ஓகேண்ணா. இதில் வந்து மண் எல்லாம் எடுத்து தான் உள்ளே அனுப்புவாங்க. மண் எல்லாம் எடுத்து தான் உள்ளே அனுப்புவாங்க. ஏன்னா காஸ்ட்லி வுட்டு அது. அதெல்லாம் இந்த ஷூ போட்டால் தான் நீங்கள் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இது நான் மார்க்கிங் ஷூ. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 8,200 நிவியா கம்பெனி இது. ஓகேண்ணா. இது எவ்வளோ ஸ்பேண்டர்ட்லாம் இருக்குது. 5,000, 10,000 இது ஷூலேயே இருக்குது. நான் 8,200 வந்து நாங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிவியான்ற பிராண்டட் இது. ஓகே. நல்லா அந்த சோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சூப்பர்ண்ணா. அதனால் வந்து இது நாங்கள் நல்லா இது பண்ணுறது. நாங்கள் சர்வீஸில் இருக்கனால எது மூவி எது நல்லா கஸ்டமர் கொடுக்கறதுக்காக இது நாங்கள் பண்ணுறோம். அது நல்லா ஆக்சுவலாக நானே வந்து நான் மார்க்கிங் ஷூ வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கியிருந்தாரு. நானே பார்த்துருக்கேன் 1,800, ஆனால் அவர் பிராண்டடே இல்லை. பட் நிவியா பிராண்டடு 1,200 இருக்குது. கஸ்டமர் நாங்கள் சர்வீஸ் இருக்கனால எங்கள் ஃபீல்டு இருக்கனால எது நல்லா இருக்கும் இந்த பாட்டில் பார்த்துலாம். அதுதான் நிறைய பேர் வந்து அதனால நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி சூப்பர் நான் மார்க்கிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த பேக்கு அந்த கிட்டெல்லாம் இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா கிட் பேக் வந்து கிளீனிங் கிட் பேக் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா. டபுள் ஜிப்பு வச்சுக்கலாம். ஷூவு டிஷர்ட் எல்லாமே வச்சுக்கலாம். டபுள் ஜிப் மாட்டிக்கலாம். இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 MRP இது. இது போட்டிருப்பாங்க. நாங்கள் வந்து 950 கொடுக்கோம். கஸ்டமர் 950 கொடுக்கோம். நாங்கள் இங்கே பாருங்க, ஆக்சுவலாக வந்து 2.5 MRP அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 950 தராரு. இது வந்து வெறும் ராக்கெட்டோட பேக் மட்டும் இல்லை, ஓவரால் நீங்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். தனியாக ஷூ தனியாக ஆப்ஷன் தனியாக இருக்கு. மொபைலு எல்லா இதில் வச்சுக்கலாம். சூப்பர் சூப்பர். இந்த ஒரு சைடு வந்து 2 ஜிப்பு இருக்கும். ஷூ செப்பரேட்டு எல்லாமே வச்சுக்கலாம். ஒரு டிஷர்ட்டு ஒரு பிளேஸ் கரெக்டாக இருக்கும். சூப்பர். நீங்கள் நார்மலாக எடுத்துகிட்டு போகுது. இது பேண்டட் இது, லைஃப் நல்லா இருக்கும். இது சூப்பர். இதுலேயே உங்களுக்கு கம்மினா 400 இருக்கு. 500 எல்லாமே கம்மிலேயே இருக்கு. கம்மியிலே இருக்கு எங்கிட்ட 400, 500 இருக்கு. இது வந்து நான் சொல்றது இது என் ஐஸ் 950 இது. ஓகே. இன்னும் கம்மினா 400, 300 பெஸ்ட்டாக இருக்கும். இது வாங்கி போனால் நல்லா பெஸ்ட்டாக குவாலிட்டியாக இருக்கும். சூப்பர் சூப்பர்ண்ணா. ஆக்சுவலாக இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து கோட் ஆரம்பிக்கிறாங்க, இப்போ வந்து ஒரு கிளப்ல வந்து ஒரு கோட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி திங்ஸ் எல்லாமே ஏற்று வச்சுட்டு நாங்கள் ஷெட்டில் பேட்மிண்டன் எல்லாம் எங்கள் கனெக்ட் பண்ணால் எல்லாம் ஏற்று வச்சுட்டு நாங்களே பண்ணி கொடுப்போம். போட்டு மேட் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா அது செப்பரேட் ஆள் இருக்காங்க. ஓகே. மேட் கூட நீங்கள் டைப் வச்சிருக்கோம், அனுப்பிச்சு விட்ருவோம். அவங்களுக்கு மேட்டுக்கிட்ட எல்லாமே அவங்க பண்ணி விட்டுருவாங்க. ஓகே சூப்பர்ண்ணா. ஆனால் இப்போ அதுக்கான நம்ம நெட்டெலாம் இருக்கும்ல, அது பேட்மிண்டன் நெட்டு என்ன சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 550 இருக்குது. லைலான் ஸ்டிங் இது. ஓகே ஓகே. இது நல்லா இருக்கும். இதுலேயே யோனட்ஸ்லாம் இருக்குது. 2.5 நிறைய ஐஎன்ட்ரெலாம் இருக்குது. எந்த 550 இது 2 இயர்ஸ் நல்லா உழைக்கும். 2 இயர்ஸ் நல்லா கேரண்டியாக வாங்கி போனால் எதுக்கும் ஃபால்ட் வந்ததில்லை. சூப்பர் சூப்பர். சிந்தடிக்கு எல்லாமே சிந்தடிக் தான் இது. சூப்பர்ண்ணா. நல்லா இருக்கும். அது பேட்மிண்டன் ஸ்டிங் இது. 2 இயர்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் சொல்லலாம். 2 இயர்ஸ் நல்லாவே நல்லா இருக்கும். 2 இயர்ஸ் வாங்கி போய் நல்லா இப்போ இது இருக்காங்க. அதை ஸ்டாண்டாக வச்சுருக்கோம். சூப்பர் சூப்பர்ண்ணா. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா 8 to Z நம்ம பேட்மிண்டனுக்கு தேவையானது எல்லாமே எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ ரொம்ப பழைய ஜாக்கெட்டு வாங்கிட்டு 2 இயர்ஸ் இருக்கும் எனக்கு. இது ஸ்ட்ரிங்கை வந்து கட்டி ஸ்ட்ரிங் கட்டுறதுக்காக வந்துருக்கு நம்மகிட்ட. வேறு மாதிரி ஸ்ட்ரிங் கட்டி கொடுக்கும். கெட்டு வந்து கட் ஆகிட்டு இருக்கு. கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக மாற்றி கொடுத்துருவோம். சூப்பர். இப்போ நம்ம ஆக்சுவலாக இப்போ 3வது கஷ்டமாக இருக்குது. ஆமாம். கஷ்டம். க்ரூப் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருவோம். எல்லாம் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது இது வந்து ரெண்டாவது கஸ்டமரு. ஸோ நம்ம வந்து கஸ்டமர்கிட்டே நம்ம வந்து ஒரு ரிவ்யூ கேட்டலாம். ஆனால் உங்கள் பேர்னா? பேர் ரமேஷ். வருவீங்க.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையில் வந்து அந்த த்ரெட் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம டென்ஷன் செக் பண்ணுவாங்களா மிஷினில் போட்டு. ஆனால் இப்போ இது வந்து மிஷினில் போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஆ மிஷினில் போட்டு டைட் வந்து மிஷின் ஓகே. பேட்டரி கெப்பாசிட்டி 25 எல்பிஎஸ் இருக்கு. அது 25 செக் பண்ணிங்கன்னா அது 25 வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து டைட் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர் ஓகே. நம்மளுக்கு இது வந்து ஒரு ஒரு ராக்கெட்டுக்குமே ஒரு ஒரு டென்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ராக்கெட்டுக்கு கெப்பாசிட்டி 25, 28, 30 இருக்கும் எல்பிஎஸ் இருக்கு. இந்த ராக்கெட் கெப்பாசிட்டி 25 எல்பிஎஸ் இருக்கு. ஓகே, அதனால 25 இருக்கும். நீங்கள் ஒரு ராக்கெட் ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடுறீங்க. நம்ம 25 எல்பிஎஸ்னால உங்களுக்கு வந்துடுவேன். போட்டு லாக் பண்ணோம்னா இந்த எல்பிஎஸ்ல ஸ்டாப் ஆயிடும். இப்போ நம்ம அப்படியே வந்து இந்த லாக் வச்சு லாக் பண்ண வேண்டியதான். கடைசியாக ஃபினிஷிங் இது. இது கடைசியாக ஒரு நாட் போட்டு லாக் ஆகிடும். அப்புறம் இந்த கிளாம்ப் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் எல்லாமே லாக் ஆகிடும். டென்ஷன் அப்படியே செட்டிங் ஆகிடும். வெளியே இப்போ அப்படியே கடைசி வரைக்கும் வெளியே எடுத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஷேப் ஆடாமல் கரெக்டாக அப்படியே வந்துடும். போட்டிருக்கும் கஸ்டமர் வந்து கம்பெனி கிட்ட வந்து 5 மினிட்ஸ் விளாடும் 10 டேஸ். இது இதுதான் வந்து 5 மினிட் வந்து விளையாடுறது நல்லா இருக்கும். பேட்டரி வேல்யூக்கு வந்து கெட்டிங் தான் மெயின். ராக்கெட் என்ன காஸ்ட் இருந்தாலும் அது கெட்ஸ் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் பவர் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இல்லைன்னா ராக்கெட் டோட் இது வேஸ்ட் ஆகும்.
பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்ற டைமில் வந்து ராக்கெட் ரெடி பண்ணிக்கலாம். அந்த ராக்கெட் ஒன் ஹவர் ஆகும். நம்ம வந்து இதிலேயே ஸ்பில் இல்லைனால ஒரு 20 நிமிஷம் எல்லாத்தையும் டோட்டல் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ராக்கெட் ரெடி ஸ்டிங் எல்லாமே 20 நிமிஷம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் ராக்கெட் வந்து சர்வீஸ் பண்ணோன்னா வந்து அண்ணன்கிட்ட கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் டீ சாப்பிட்டு வந்தாலே போதும், ராக்கெட் வந்து புதுசு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துறாரு. சூப்பர்ண்ணா. இது வந்து ஓவர் கேப், இது வந்து மெலிசான கேப். இதுலேயே கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4-5 குவாலிட்டி இருக்குது. இது வந்து தின்னு, இது வந்து தின் கேப் சொல்லுவாங்க. இது மெலிசா வேணும் கேட்டால் இது போடலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேப் ஒன்று இருக்குது, இது வந்து குஷன் கேப்னு சொல்லுவாங்க. ஓ, இது போட்டிங்கன்னா குஷன் நல்லா திக்காக வேணும்னு திக்காக யூஸ் பண்ணலாம். ஓகே. சில பேர் கையோடைய அமைப்பு பொறுத்து கேட்பாங்க. இப்போ அவங்க வந்து தின்னாக கேட்டிருக்காங்க, இப்போ அவங்க தின்னாக வந்து இது போடுறோம். இது இப்போ ஓவர் கேப், தின்ன தின் கேப்பு. ஓகே ஓகே. ஸோ அந்த கஸ்டமரே வந்து பேட்டை ஃபுல்லாகவே வந்து புதுசு மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு புது பேட்டோட இது இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். நல்லா இது வந்து லெவலாக போடணும். கொஞ்சம் தப்பாக போட்டாலும் அந்த பிடிக்க ஃபீலிங் இருக்காது. ஓ, அந்த ஒரு ஸ்டெப் ஹாஃப் இன்ச் ஹாஃப் இன்ச் கேப்பில் கரெக்டாக ஃபில் பண்ணணும். கரெக்ட்ண்ணா. இதில் லைட்டாக மிஸ் ஆனால் கூட அதை பிடிக்கும் போது அந்த ஃபீலிங் இது அந்த இது மூமெண்ட் வராது. ஓகே. அது கரெக்டாக ஹாஃப் இன்ச் இந்த கேப் ஒட்டிட்டு போட்டிங்கன்னா அது கரெக்டான லெவல் கரெக்டாக கிடைக்கும். ஓகே. நிறைய பேர் இது வாங்கிட்டு நம்மளே போட்டுக்கலான்லாம் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. போ, அது கரெக்டாக இதுவாக பண்ணணும். ஹாஃப் இன்ச்சு கேப் பண்ணணும். மேலே கீழே போட்டாங்கன்னா புரியுதே போட்டு கேப் போட்ட ஃபீலிங்கே இருக்காது. ஓகே ஓகே ஓகே. ஆனால் இப்போ நிறைய பேர் ராக்கெட் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு புது ராக்கெட் வாங்கிடுவாங்க, ஸ்ட்ரிங்கை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த நம்ம வந்து சர்வீஸில் ஸ்ட்ரிங் போடுவாங்க. அது உண்மையானது? அது கண்டிப்பாக ஒன்றுமே இருக்காது. அந்த கம்பெனி ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மெட்டுக்காக போடுறது. அது 18 pounds தான் அதில் இருக்கும். இப்போ நம்ம வந்து 25-26 எல்பேஸ் வைக்கிறதுனால அந்த ஃபீல் கிடைக்கும். சில பேர் வந்து லாங்லேருந்து இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் உடனே பண்ண முடியாது, அவங்களுக்காக வந்து ரெடி பண்ணுறது. இது லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே கட் பண்ணி உடனே ஸ்பாட்லேயே என்கிட்ட 20 minutes டோட்டலாக வெயிட் பண்ணி வாங்கிட்டு போடுவாங்க. உடனே புது கேட் நானே கட் நிறைய வாடி பண்ணியிருக்கேன். 80% வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, நல்ல பிளேஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சும்மா டைம் பாஸ் விளாடும்போது அது யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ தான், மற்றபடி எதுவும் கிடையாது. கடைசியாக ஃபினிஷ் பண்ண அந்த டேப் அவங்களே கொடுப்பாங்க. அது ஓகே. டேப் எடுத்து நீங்கள் அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே கவர் ஆகிடும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த பிடிக்க ஃபீலிங் வந்து உங்களுக்கு அது குஷன் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த வெயிட்டு அந்த ஃபீலிங் எதுவுமே அந்த கிரிப்பில் தான் இருக்கும். கிரிப்பில் தான் அந்த ஃபினிஷிங்கில் கரெக்டாக அந்த லெவலில் இருக்கும். நிறைய பேர் தெரியாது, அவங்களே போட்டுப்பாங்க. அது லெவல் அந்த ஹாஃப் இன்ச் கேப் போட்டு போனாலும் உங்களுக்கு டோட்டல் ஃபீலிங் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த கிரிப்பு போட்டு கொடுக்குறதுலாம் உங்களுக்கு வந்து ரொம்பலாம் பெனிஃபிட்லாம் கிடையாது? இது கஸ்டமர் சர்டிஃபிகேட் போடுறது. கிரிப்லாம் வந்து அவங்களே சேர்த்து வாங்கிட்டு வந்துருவாங்க, அதெல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துருவோம். மெயின் எங்களுக்கு ஸ்டெங்கிங் வந்து மெயினாக கன்சஸ்ட் பண்ணுவோம். அண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கவங்கலாம் வந்து இங்கே வர முடியாதுன்னா நீங்கள் வந்து நீங்கள் அவங்க பேட்டரி அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி அனுப்புவீங்களா? கண்டிப்பாக அவங்க அட்ரஸ் அவங்க அனுப்பிச்சி விட்டாங்கன்னா நான் இங்கே வந்து கோயிலில் அனுப்பிச்சி விட்ருவோம். பாக்ஸ் பேக்கிங் போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம் உங்களுக்கு. நான் கூகுள் பேயில் எனக்கு பே பண்ணிட்டாங்கன்னா ராக்கெட் பேக் பண்ணி அழகாக அனுப்பிச்சி விட்ருவோம் உங்களுக்கு. நிறைய பேர் அதுமாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே வர முடியாது, லாக்டவுன் ஃபுல்லாக அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஃபுல்லாக வந்து நான் திருச்சி மதுரை எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அங்கே வர முடியாதனால அதை பார்சலில் கோயிலில் அனுப்பிச்சி விட்ருவோம். பாக்ஸ் பேக்கிங்லாம் போட்டு அழகாக அனுப்பிச்சி விட்ருவோம். பக்கம் ப்ராப்ளம் இல்லை, எந்த ப்ராப்ளம். ஃபுல் பேக்கிங் நாங்களே பண்ணி கவர்லாம் போட்டு அனுப்பிச்சி. சூப்பர் சூப்பர். இல்லை இப்போ வந்து புது ராக்கெட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி உடனே அனுப்பிச்சுடுவோம். எங்களுக்கு வந்து பேமெண்ட் கரெக்டாக வந்துச்சுன்னா விசிட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் வாங்கி என்ன மாடல் கேட்காங்களோ எடுத்து நாங்கள் அனுப்பிச்சுடுவோம். ஸ்டிங் கட்டுறாங்களோ அவங்க அனுப்பிச்சுடுவாங்க. ஸ்டிங் கட்டிவிட்டு இல்லை ஸ்டிங் மட்டும் கூட நாங்கள் பண்ணி அனுப்பிச்சுடுவோம். ஓகே. இப்போது இல்லைனா இப்போ ஸ்டிங்கு இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் பார்த்தோம், ஸ்டிங்கு கலர் வேறு கேட்டார், அது மாதிரிலாம் இருக்கும். எல்லா கலர்ஸ் இருக்கு, மொத்தம் ராக்கெட்டில் 10 colors வரும். அது என்ன ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர், பிளாக் கலர், என்ன என்ன கலர்ஸ் அவங்களுக்கு என்ன ஹாப்பியாக நான் போட்டுவிடுவோம். எல்லாமே ஸ்டாக் வச்சிருக்கேன், எப்பவுமே ஒரு 500 இந்த ஸ்டாக் எப்பவுமே இருக்கும். ஓகே. அவங்களுக்கு என்ன கலருக்கு நீங்கள் இது ஆகிட்டு. சூப்பர் சூப்பர். நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆக்சுவலாக நீங்கள் வந்து உண்மையான சொல்ல போனால் ரொம்ப ஒரு பிஸியாகவே இருந்தீங்க. பிஸியாக இருக்கும் போதே வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. நீங்கள் கண்டிப்பாக ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம அண்ணன் ஷாப்பில் வந்து ரொம்ப பிஸியாகவே இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரட் ராக்கெட் இருக்கும், அந்த ராக்கெட் வந்து நீங்கள் வந்து தூக்கி போகிறதுக்கும் மனசு இருக்காது, அது உடஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அண்ணன் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாரு, சூப்பராகவே சர்வீஸ் பண்ணி தராரு. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம வந்து பேட்மிண்டனுக்கு, டென்னிஸ்க்கு, ஸ்குவாஷ்க்கு அதோட ராக்கெட்ஸ் எல்லாமே சர்வீஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நியூவாகவும் சேல் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக நான் சொல்ல போனால் பேட்மிண்டன் சம்மந்தப்பட்டது A to Z இங்கே இந்த ஷாப்லேயே இருக்குது. நீங்கள் வேறு எதுனா ஷாப்பில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு கூட நம்ம அண்ணன் ஷாப்பில் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் அவர் முடிச்சு கொடுத்துட்றாங்க அவர் சர்வீஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க. அது இல்லாமல் நான் வந்து அண்ணனோட நம்பர்ஸு, அட்ரஸு, லொக்கேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுறேங்க, அகைன் அகைன் சொல்கிறேன், இந்த வீடியோ லைக் பண்ணுறேங்க. மட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க, கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் உங்கள் டிடிஎம் பாய் வேண்டாம்.